இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சிக்கன் சுக்கா வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள், 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய், மல்லி, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகு, தயிர், உப்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, நட்சத்திரப்பூ ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு. முதல்ல மசாலாவை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மிளகாயை வறுத்தெடுத்துக்கலாம். மிளகாய் வறுபட்டுருச்சு, இந்த வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது மல்லி போட்டு வறுத்துக்கலாம். நம்ம பொடி போடுறத விட இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பொடிச்சு போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ இப்படி சூடு பண்ணி நம்ம மசாலா பொடிச்சு எடுத்துக்கிறோம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. லோ ஃப்ளேமிலே வச்சு வறுத்தெடுத்தா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சால வேகமாக கரிஞ்சு போயிடும், ஆனால் உள்ள வறுபட்டிருக்காது. மசாலா வறுபட்டுருச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் பொடிச்செடுத்துக்கலாம். வறுத்து வச்ச மசாலா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா பொடிஞ்சிருச்சு. இந்த சிக்கனுக்கு இந்த மசாலா எல்லாம் சேர்த்து பிரட்டி வச்சுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு, 1/2 கறிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 இது நம்ம வறுத்து பொடிச்ச மசாலா. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்துட்டு வறுவல் பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிருச்சு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் சீறி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம்.
சிக்கனில் உப்பில் சேர்த்து பரட்டி வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் வணங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். நல்ல பொன்னிறமாக வதங்க வேண்டாம், ஒரு கிளாஸ் டைப்பான போதும். சிக்கன் சேர்த்துக்கலாம். கிளாஸ் டைப் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்த சிக்கனை, மசாலா பரட்டி ஊற வச்சிருந்த சிக்கனையுமே இந்த இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கல இந்த வெங்காயத்தை. சிக்கனையே வெங்காயத்தோடு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம் சிக்கனை. மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூடி வச்சுக்கலாம். சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இருபதுலேருந்து 25 நிமிஷம் வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் இன்னும் வேப்பர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மசாலாவோட வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம் அடுப்பில். நல்ல சிக்கன் நல்லா ட்ரை ஆயிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இது ரசம் சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.